இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நீ என்ன சொல்ற? என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? நான் எதுவும் மறைக்கல. போய். நான் என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட மறைக்காதப்ப நீ ஏன் உன்னோட வலிய மறைக்கிற? அத ரியாவியும் என்னையும் ஒண்ணா பார்த்த உடனே வலிச்சுது. எனக்கு எந்த வலியும் இல்ல ரன்வீர். இங்க பாரு பிராச்சி. ரொம்பவே சிம்பிள். இட்ஸ் எ யுனிவர்சல் ஃபேக்ட். நேத்து உனக்காக இருந்தது இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகுது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் பயங்கரமா கஷ்டமா இருக்கும். நானும் ரியாவும் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது உன் கண்ணல என்ன வலி இருந்ததுன்னு என்னால உன் கண்ணல பார்க்க முடிஞ்சது. ஆனா இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டேன். முதல் விஷயம் எனக்கு எந்த வலியும் இல்ல. இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? நீ உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏன் பெயினுக்கு பின்னாடி மறைக்க பார்க்கற? வேணும்னு இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உன் ஃப்ரஸ்ட்ரேஷனை என்னால பாக்க முடியாது. அதான உண்மை. ஆப்வியஸ்லி நேத்து வரைக்கும் உனக்கு சொந்தமா இருந்தது இப்போ உனக்கு சொந்தம் இல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன் யாருக்கு வேணாலும் ஏற்படும் இல்ல. இங்க நடக்கிறதுலாம் உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமா நல்லதா இருக்கு. அப்படின்னா அப்ப நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடினாலும் உனக்கு பிடிக்கும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு பிடிக்கும். உனக்கு பொறாமையா இருக்காதா? நான் எதுக்கு பொறாமை பண்ணணும்? இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உன் கூட தான் நடக்கும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? இல்ல. ஒருவேளை நான் ரியாவோட கையை இப்படி பிடிச்சா பொறாமையா இருக்காதா? இல்ல. ஒருவேளை நான் ரியா கிட்ட இவ்வளவு நெருக்கமா போனாலும் உனக்கு பொறாமையா இருக்காதா? இல்ல. இல்லையா? நான் ரியா கிட்ட இப்படி பண்ணனா அப்பவும் உனக்கு பொறாமையா இருக்காதுல்ல? இல்ல. நீ இப்ப இல்லன்னு சொன்ன பாத்தியா, இதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் பிராச்சி. ரன்வீர். யா மம்மி. ரன்வீர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயர் அங்க உனக்காக காத்துட்டு இருக்காரு. வா. வாங்க. வா. அப்படின்னா நீ அம்மாவை பார்த்துட்டியா? இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க.